ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் மேக்ஸ் கேம் சேனல் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் டார்ம் ஒன் நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன் நைட் இன் காஷ்மீர் த டெம்பரேச்சர் இஸ் மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் டே த டெம்பரேச்சர் இஸ் நைன் டிகிரி செல்சியஸ் வாட் இஸ் த இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இப்போ ஒரு நாள் நைட்டில் வந்து காஷ்மீரில் டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு நெக்ஸ்ட் நாள் நெக்ஸ்ட் டே வந்து டெம்பரேச்சர் வந்து நைன் டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு அப்போ மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ்லேருந்து நைன் டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு வாட் இஸ் த இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் டெம்பரேச்சர் இன் ஒன் நைட் ஃபஸ்ட்டு நாளில் வந்து டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு நெக்ஸ்ட் டே டெம்பரேச்சர் வந்து நைன் டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு அப்போ அதை இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம நைன்லேருந்து மைனஸ் ஃபைவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் மைனஸ் ஃபைவை நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது நயன் மைனஸும் மைனஸும் இருந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும் ஸோ வந்து ஃபோர்டீன் இப்போ ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸாக வந்து த இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஆட்டம் கேன் கண்டெயின் ப்ரோட்டான்ஸ் விச் ஹேவ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் விச் ஹேவ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் வென் அலக்டான்ண்டிய புரோட்டான் பேர் தே பிகம் நியூட்ரல் அண்ட் கேன்சல் த சார்ஜ் அவுட் நவ் டிடெர்மைன் த நெட் சார்ஜ் நெட் சார்ஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் அதாவது ஆட் பண்ணணும்னு அர்த்தம் இப்போ ஒரு atomல வந்து இருக்கிற proton வந்து எப்பேமே வந்து பாசிட்டிவ் charge அதாவது பிளஸ்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி electrons வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும் அதாவது மைனஸாக இருக்கும் சரி நமக்கு ஒரு ப்ரா ஒரு வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது மைனஸ்ல வேல்யூ இருக்கும் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா அது பிளஸ்ல வேல்யூ இருக்கும் ஒரு சம்மை சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அப்படி அப்படி எப்படி எழுதணும் மைனஸ் ஃபைவ் இப்போ நெக்ஸ்ட்டு நெ நெட் வேல்யூ அப்படின்றதால நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் அடிஷன் சிம்பிள் போட்டிருக்காங்க த்ரீ ஃப்ரோ த்ரீ ஃப்ரோட்டான்ஸ் த்ரீ ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கும்போது இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் த்ரீ ஸோ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸும் பிளஸும் சேர்ந்தா இது சப்ராக்ட் சம்மா மாறும் ஸோ ஃபைவ்லேருந்து த்ரீயை சப்ரேட் பண்ணும்போது நமக்கு டூ ஆன்சர் கிடைக்கிது ஃபைவ் தான் பிக் நம்பர் ஸோ வந்து நமக்கு மைனஸ் மைனஸ் டூ வரணும் இப்போ மைனஸ் டூ அப்படின்னா டூ டைம்ஸ் வந்து நமக்கு எலெக்ட்ரான்ஸ்னு அர்த்தம் டூ டைம்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் சிக்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்போ இது வந்து ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா மைனஸ் ஸோ சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் ஆட் பண்ணணும் சிக்ஸ் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதுனால மைனஸ் சிக்ஸ் போட்டிருக்கோம் சரி இப்போ இது ரெண்டையும் இது பண்ணுங்கள் ப்ளஸ்ஸும் மைனஸ் நமக்கு மைனஸ் ஆகிடும் சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ந தேர்டு கொஷின் நயன் ப்ரோட்டான்ஸ் இப்போ ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ளஸ் வேல்யூ எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ ஸோ இப்ப நயன் பிளஸ் நயன் தான் வரும் பிளஸ் அடிஷன் எலக்ட்ரான் போது மைனஸ் டுவெல் அப்படின்னு சரி பாருங்க நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிடும் பண்ணணும் டுவெல்லேருந்து நயன் நமக்கு சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு த்ரீ வரும் இப்போ டுவெல் வந்து பிக் நம்பர் பிக் நம்பருக்கு முன்னாடி நமக்கு என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ த்ரீக்கு முன்னாடி நம்ம மைனஸ் போடணும் அப்ப நமக்கு இங்க த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் எயிட் எலக்ட்ரான்ஸ் அப்ப புரோட்டான்ஸ்னா பிளஸ் வேல்யூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நெட் வேல்யூ கண்டிப்பீங்களா ப்ளஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து எயிட் எலக்ட்ரான்ஸ் எயிட் எலக்ட்ரான்ஸ்னா மைனஸ் எயிட் எலக்ட்ரான்ஸ்னா மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கணும் சரி இப்போ இதை ஆட் பண்ணுங்க பிளஸ் இன் டூ மைனஸ் நமக்கு இது சப்ராக்ட் அம்மா மாறும் ஸோ எயிட்லேருந்து நமக்கு ஃபோர் சப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் எயிட் வந்து பிக் நம்பர் ஸோ பிக் நம்பர் முன்னாடி நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ வந்து நம்ம இங்கே மைனஸ் ஃபோருக்கு முன்னாடி மைனஸ் போடணும் இப்போ பாருங்க ஃபோர் டைம்ஸ் வந்து நமக்கு இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கு எத்தனை எத்தனை தட் இஸ் ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து செவன் ப்ரோட்டான்ஸ் செவன் ப்ளஸ் செவன் ஏன்னா ப்ரோட்டான்ஸ்னா ப்ளஸ் சிம்பிள் நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் எலெக்ட்ரான்ஸ் சிக்ஸ் எலெக்ட்ரான்ஸ்னால் மைனஸ் சிக்ஸ் போடணும் இப்போ பாருங்க ப்ளஸ்ஸும் மைனஸும் நமக்கு சப்ராக்ட் சம்மாக மாறும் இப்போ செவன்லேருந்து சிக்ஸை நமக்கு செப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடைக்கும் இப்போ ச தான் பிக் நம்பரு பிக் நம்பர் முன்னாடி நமக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அப்போ இங்கே தட் இஸ் எத்தனை புரோட்டான் இங்கே ப்ளஸ் சிம்புல் ஒரு புரோட்டான் நமக்கு இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் சயின்டிஸ்ட் டு யூஸ் த கெல்வின் ஸ்கேல் கே ஆஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் ஸ்கேல் டூ டிகிரிஸ் செல்சியஸ் பை த ரிலியேஷன்ஸ் டி டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ கெல்வின் அதாவது செல்சியஸில் இருக்கிற வேல்யூவை கெல்வீனாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கன்வெர்ட் தான் ஃபாலோயிங் டு கெல்வின் இப்போ இருக்க இப்போ கொடுத்துருக்குற செல்சியஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம கெல்வீனில் நமக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபார்முலாவும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ பாருங்கள் டி டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ டிகிரி செல் கெல்வின் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த டி இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதிக்கணும் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இதை நன்றி நம்ம ஆட் பண்ணி போடும்போது இப்போ டிகிரி செல்சியஸில் இருக்கிற மைனஸ் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் வந்து நமக்கு கெல் கெல்வின்ல நமக்கு மாறிடும் ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ்லேருந்து இது சப்ராக்ட் சம்மாக மாறும் இப்போ டூ செவன்டி ஃபைவ்லேருந்து டூ செவன்டி த்ரீயை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டூ தான் ஆன்சர் கிடைக்குது எது பிக் நம்பர் இங்கே டூ செவன்டி ஃபைவ் தான் நமக்கு பிக் நம்பர் ஸோ வந்து பிக் நம்பருக்கு முன்னாடி நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் வே நம்ம சிம்பிளாக போட்டுக்கணும் இப்போ மைனஸ் டூ ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வந்து மைனஸ் டூ கெல்வின் நமக்கு மாறி மாறிடுச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் சம்மு ஃபோட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த ஃபோர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினில் மாற்றுறோம் ஸோ இப்போ டி எந்த இடத்துல இருக்கோ அந்த டி வேல்யூக்கு பதிலாக நம்ம ஃபோர்ட்டி ஃபைவை நம்ம எழுதிப்போம் இப்போ ஃபோர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீயும் ஃபோர்ட்டி நமக்கு ஆட் பண்ணும்போது போது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் கிடச்சிருக்கு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அப்படின்றது கெல்வீனில் நமக்கு மாறிடுச்சு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அப்படின்றது கெல்வின்ல நமக்கு மா நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இருக்குது இதைப்பா இதை வந்து நம்ம கெல்வீனாக மாற்றணும் இப்போ டீன்ற இடத்துல டீ டீக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக நம்ம எழுதிப்போம் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் செவென்டி த்ரீ இப்போ மைனஸும் பிளஸும் சேர்ந்து சப்ராக்ட் மாறும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ சப்ராக் பண்ணும்போது நமக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் மா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இப்போ எது பிக் நம்பர் இங்கே ஃபோர் ஹண்ட்ரட் தான் பிக் நம்பர் அதுக்கு முன்னாடி நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் மொழி நம்ம மைனஸ் போட்டுக்கணும் இப்போ ம ஹண்ட்ரட் டுவெண்டி மைனஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் கெல்வின் இப்போ மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு மைனஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் கேள்வின் நமக்கு இங்கே மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் மைனஸ் டூ ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம கேள்வின் மாற்ற போகிறோம் டீக்கு பதிலாக மைனஸ் டூ செவன்டி த்ரீ எழுதிக்கோங்க ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ எழுதிக்கோங்க இப்போ மைனஸும் ப்ளஸும் சப்ராக்ட் செம்ம மாறும் டூ செவன்டி த்ரீலேருந்து டூ செவன்டி த்ரீ சப்ராக் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் இப்போ இந்த ஜீரோ டிகிரி கேள்வின்னு தான் இங்கே நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் ஃபைண்ட் த அமௌண்ட் தட் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்டூடண்ட்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இஃப் ஹி ஹாஸ் மேட் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் இன் எ மன்த் ஹிஷ் இனிஷியல் பேலன்ஸ் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட பேங்க் பேலன்ஸ் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் இருக்குது அந்த மந்த்து ஃபுல்லாகவே அவங்க என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ டெபாசிட் அப்படின்னா வந்து பணம் வந்து பேங்க்கில் போற போடுறதா அர்த்தம் ஸோ வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும் பணம் வந்து ஆட் ஆகுது ஸோ அப்போ அடிஷன்ஸ் சம் செய்யணும் இப்போ வித்ராவல் அப்படின்னா பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறோம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டெபாசிட் ஆஃப் ரூபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் இனிஷியல் அமௌண்ட்டு அந்த ஸ்டூடண்ட் பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருந்திருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருப்பீஸ் இருந்திருக்கு இப்போ டெபாசிட் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் பண்ணுறாங்க இப்போ டெபாசிட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணுங்க சிக்ஸ் நைன்ட்டியும் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஆட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் செவென்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இப்போ இந்த டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து நமக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இருக்கு நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் வித்ராவல் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இருக்கிற பே பேலன்ஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வந்து வித்ராவல் பண்ணுறாங்க இப்போ நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டியே நம்ம எடுத்துக்கக்கூடாது இப்போ நம்ம எது எடுத்துக்கணும்னா இங்கே தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பேங்கில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இந்த அமௌண்ட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை வந்து வித்ட்ராவல் பண்ணுறாங்க வித்ட்ராவல் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வருது இப்போ அந்த ஸ்டூடண்ட்டோட அக்கௌண்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது நெக்ஸ்டு தேர்டு தேர்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள் வித்ராவல் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ இருக்கிற சிக்ஸ் ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் ரூபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் செவன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை வந்து வித்ராவல் செய்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை வந்து வித்ராவல் செய்கிறாங்க வித்ராவல் தான் நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணுங்கள் என்ன வரும் ஆன்சரு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இப்போ வந்து பேங்க் பேலன்ஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டெபாசிட் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வந்து நமக்கு பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க எயிட்டி நைன் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க டெபாசிட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும் அடிஷன் செய்யணும் இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுங்கள் ஏ நைனே ஆட் பண்ணால் ஃபோர்டின் வரும் ரிமைனிங் ஒன்று நெக்ஸ்ட்டு இங்கே லெவன் வரும் இப்போ நமக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் ருபீஸ் வந்து நமக்கு இப்போ பேங்க் பேலன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள் இஃப் அனதர் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் வித்ராவன் வாட் உட் வாட் உட் த பே பேலன்ஸ் பி இப்போ பேங்க் பேலன்ஸில் பேலன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் இருக்குது பேங்க் பேலன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டீன் இருக்குது இப்போ என்ன இப்போ பண்ணுறாங்க திருப்பி வந்து வித்ரா தான் பண்ணுறாங்க வித்ரா எவ்வளோ பண்ணுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறாங்க இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டின்லேருந்து த்ரீ ஹண்ட்ரடாக நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் வித்ரா வந்து நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் இப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஃபோர் ஒன் ஒன் இப்போ நமக்கு எவ்வளோ ரிமைனிங் இருக்குது ஹண்ட்ரட் ஃபோர்டீன் தான் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது அப்போ த அமௌண்ட் இன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு நமக்கு ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ் நம்பி லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் ஹிஸ் லிரிக்ஸ் வென் ஹிஸ் ஹேட் காட் வெட் இன் த ரெயின் த தமிழ் நம்பி அப்படின்ற பொயட்டோட லிரிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் லிரிக்ஸ் வந்து மலையில நினைஞ்சு அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு இப்போ யூஸ்ட் இன்டிஜஸ் டு டிட்டர்மைன் த ஃபாலோயிங் இப்போ கீழே ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்துட்டு வராங்க இப்போ இந்த மேலே அந்த தேர்ட்டி ஃபைவ் லாஸ்ட் அவருக்கு எவ்வளோ பேஜ் லாஸ்ட் லாஸ்டாயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் லாஸ்ட் லாஸ்டாயிருக்கு இதை வச்சுக்கிட்டு கீழே உள்ள ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் இஃப் தமிழ் நம்பி ரோட் ஃபைவ் பேஜ் பெர் டே இப்போ தமிழ் நம்பி போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் பேஜ் வந்து எழுதுகிறாங்க ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹீ லாஸ் அப்போ ஒரு நாளைக்கு ஃபைவ் பேஜ் அவர் எழுதிருந்தா முப்ப முப்பத்தஞ்சு பேஜ் எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்போ எத்தனை நாள் ஒர்க் வந்து அவர் லாஸ் லாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் த டோட்டல் பேஜ் லாஸ்ட் அவருக்கு டோட்டல் பேஜ் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் லாஸ் ஆகிருக்கு சரி ஒன் டே ஒர்க் எவ்வளவு அவருக்கு ஒன் டே ஒன் டேல வந்து அவர் ஃபைவ் பேஜ் வந்து எழுதுறாங்க அப்போ தேர்ட்டி ஃபைவ் பேஜ் எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் தேர்ட்டி ஃபைவை ஃபைவ்வால் டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை நாள்னு நமக்கு கிடச்சிரும் ஸோ செவன் டேஸ்

ஃபோர் பேஜில் அவங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்போ வந்து டோட்டலாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ கேரக்டர் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் கன்டைண்ட் இன் ஃபோர் பேஜஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம இந்த ஃபோர் பேஜஸில் லாஸ் லாஸாக கேரக்டர்ஸ்லேருந்து நம்ம ஒன் பேஜில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ கேரக்டர்ஸ் கண்டெயின்ட் இன் ஒன் பேஜ் இப்போ என்ன பண்ணணும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட ஃபோரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒன் பேஜில் இருக்கிற கேரக்டரோட கேரக்டர்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் சரி இப்போ ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் 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 ஜார் சிக்ஸ்டீன் ரிமைனிங் டூங்கு இருக்குது ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி இந்த ஜீரோ மேலே எடுத்து அப்படி எடுத்து எடுத்துக்கிறோம் அப்போ ஒன் பேஜில் அவருக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்குது ஒன் பேஜில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் இருக்குது அப்போ ஒன் பேஜில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் பேஜில் எத்தனை கேரக்டர் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை தேர்ட்டி ஃபைவால் நம்ம மல்ட்டிப்ளை பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை தேர்ட்டி ஃபைவாக மல்டிப்ளை பண்ணுவோமா அந்த ஜீரோ அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர்ட்டி ஃபைவையும் தேர்ட்டி ஃபைவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ ஃபோர் ஃபைவ்ஸா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூ ஃபைவ் த்ரீ ஜார் ஃபிஃப்டின் ரிமைனிங் ஒன் ஃபோர் த்ரீ ஸார் டுவெல் அப்போ டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் இங்கே நம்ம ஒரு ஜீரோ விட்டோம் இல்லையா அந்த ஒரு ஜீரோவை இங்கே இங்கே எடுத்து எழுதிருங்க அப்போ எத்தனை கேரக்டர்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பேஜில் அவருக்கு லாஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கேரக்டர்ஸ் ஹீ லாஸ் நெக்ஸ்ட்டு தேர்டு இஃப் தமிழ் நம்பி இஸ் பேய்டு ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபார் ஈச் பேஜ் ப்ரொடியூஸ்ட் ஹவு மெனி மணி ஹவு மச் மணி ஹீ டிட் ஹீ லாஸ் இப்போ லாஸ் ஃபார் ஒன் பேஜ் இப்போ ஒரு பேஜுக்கு வந்து அவருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்போ லாஸ் ஃபார் தேர்ட்டி ஃபைவ் பேஜ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் பேஜுக்கு அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும் ஒரு பேஜுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்னா தேர்ட்டி ஃபைவ் பேஜுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூ ஃபிஃப்டியும் தேர்ட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு என்ன இங்கே ஆன்சர் கிடைக்குது நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பேஜுக்கு லாஸ் ஆயிருக்கு அதை எப்படி எடுத்து எழுதணும் டோட்டலி ஹி லாஸ்ட் ரூபீஸ் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இஃப் கவிமான் ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி அண்ட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் பெர் டே ஹவு many days வில் இட் டேக் டு ரீக்ரியேட் த ஒர்க் லாஸ்ட் அப்புறம் வந்து த கவிமான் அப்படின்றவர் வந்து தமிழ் நம்பிக்கை ஹெல்ப் பண்ணுறாரு அதாவது லாஸ் ஆன பேஜஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க செவன் பேஜஸ் வந்து எழுதுறாங்க அப்போ டோட்டலாக அந்த தேர்ட்டி ஃபைவ் பேஜஸை ரீக்ரியேட் ஆக ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எத்தனை ஒர்க்கிங் டேஸ் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீக்ரியேட்டட் இன் எ டே இப்போ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேஜஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க செவன் பேஜஸ் ரீக்ரியேட் பண்ணுறாங்க அப்போ ரெக்யர்டு டேஸ் டு ரீக்ரியேட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா தேர்ட்டி ஃபைவை செவன் ஆளை நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ ஒன் செவன் செவன் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவ் டேஸ் தான் வந்து நமக்கு அவங்க ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் எழுதுறதுக்கு ஆகும் ஸோ நம்ம அதை எப்படி எடுத்து எழுதணும் ஃபைவ் டேஸ் ரெக்வே டு ரீக்ரியேட் த தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ருபீஸ் ஹண்ட்ரட் பெர் பேஜ் ஃபார் ஹிஸ் ஹெல்ப் ஹவு டஸ் கவிமான் ரிசீவ் இப்போ ஒரு பே இப்போ கவிமானை ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பெர் பேஜுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க சரி அப்போ எவ்வளோ டோட்டலாக வந்து கவிமான் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பேமெண்ட் ஆஃப் ஒன் பேஜ் எவ்வளவு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ பேமெண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ்னா என்ன பண்ணணும் தேர்ட்டி ஃபைவை ஹண்ட்ரடால் மல்டிபிளை பண்ணணும் தேர்ட்டி ஃபைவை ஹண்ட்ரடால் ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ கவிமான் ரிசீவ் ருப்பீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஷின் மல்ல்டிப்ளை பை ஃபைவ் அண்ட் சப்ராக்ட் டென் அண்ட் டிவைடட் நவ் பை ஃபோர் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃபிஃப்டீன் ஹூ ஆர் ஐ இப்போ ஆட் டூ ஆட் பண்ண டூ வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த நம்பர்னு கொடுக்கல சும்மா வந்து மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளா எந்த நம்பருமே கொடுக்காதனால நம்மளாகவே எக்ஸுன்னு வச்சுப்போம் இப்போ எக்ஸோட டூ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை ஃபைவ் ஃபைவ் ஆள் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அண்ட் சப்ராக்ட் டென் அப்புறம் இது எல்லாத்தையும் வந்து டென்னால் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிவைடட் நவ் பை ஃபோர் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோரால் ஈக்குவல் டு இந்த எல்லா சமயம் பண்ணால் ஐ வில் கிவ் யூ ஃபிஃப்டீன் ஆன்சர் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் கிடைக்குதான் அப்போ ஹூ ஆமை அப்போ ஹூ ஆம்மைன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள பிட் மாஸ்ட் படி ப்ராக்கெட்டில் உள்ள சமுதாயம் நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்வோம் ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பையன் அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு மைனஸ் டென்னையும் அப்படி எழுதிக்கோங்க இந்த டிவிஷன் ஃபோர் வந்து ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போனால் நமக்கு என்னவோ மாறும்னா மல்டிப்ளிகேஷன் ஃபோராக மாறிடும் அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபோராக மாறினா நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் சிக்ஸ்டி ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் பிளஸ் டூவை அப் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு ஃபைவ் அப்படியே வச்சுக்கோங்க இந்த மைனஸ் டென் ஈக்குவல்டுக்கு அந்த சரி போனால் நமக்கு என்னவாக வரும் ப்ளஸ் டென்னாக மாறிடும் ஸோ எக்ஸ் பிளஸ் டூ மல்டிப்ளை ஃபைவ் ஈக்குவல் டு செவன்டி நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் பிளஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஃபைவ் வந்து ஈக்குவல் அந்த சரி போகும்போது நமக்கு என்னவாக மாறும் டிவிஷனில் ஃபைவாக மாறிடும் ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள் ஒன் ஃபைவ் ஜார் ஃபைவ்

ஆப்பிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஃபிஃப்டி பொமிகிராண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் வந்து எயிட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வருது அதே மாதிரி கிரானேட்டுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து லாஸ் வருது ஸோ வந்து ஓவரால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு தேர்ட்டி ஆப்பிள்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப் ஒன் ஆப்பிள் எவ்வளவு நமக்கு எயிட் ருபீஸ் அப்போ ப்ராஃபிட் ஆஃப் தேர்ட்டி ஆப்பிள்ஸ் இப்போ ப்ராஃபிட் ஆஃப் ஒன் ஆப்பிள் வந்து ருப்பீஸ் எயிட் அப்படின்னா தேர்ட்டி ஆப்பிளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படிங்கும்போது தேர்ட்டியையும் எயிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இப்போ டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வந்து ஆப்பிள் தேர்ட்டி ஆப்பிள்ஸுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்த ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்து ப்ராஃபிட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பொமிக்ரானட் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி நம்பர் ஆஃப் பொமிகிரானட் சேல்ஸ் ஃபிஃப்டி அப்போ லாஸ் ஆஃப் ஒன் பொமிகிரானட் ஒரு ஒன் பொமிக்ரானட்டுக்கு நமக்கு லாஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் அப்போ லாஸ் ஆஃப் ஃபிஃப்டி பொமிக்ரானட் அப்போ ஃபிஃப்டி பொமிக்ரானட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்போ அதே மாதிரி ஃபிஃப்டியையும் ஃபைவ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டூ ஃபிஃப்டி ஆன்சர் கிடைக்கிது டூ ஃபிஃப்டி இந்த டூ டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து நமக்கு லாஸ் இப்போ பாருங்களேன் ஆப்பிளில் சேல்ஸ் பண்ணதுனால நமக்கு ப்ராஃபிட் வந்து டூ ஃபோர்ட்டி அதே வந்து பொமிகிரானட் வந்து சேல்ஸ் பண்ணதுனால நமக்கு லாஸ் வந்து டூ ஃபிஃப்டி அப்போ இப்போ டூ ஃபிஃப்டி வந்து பிக்கா பிக் நம்பரா டூ ஃபார்ட்டி பிக் நம்பரா நமக்கு டூ ஃபிஃப்டி தான் பிக் நம்பர் அப்போ இது வந்து நமக்கு எதில் வருது லாஸில் வருது அப்போ ஓவராலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் லாஸ் தான் வந்திருக்கும் ஸோ வந்து ஓவரால் லாஸ் ஈக்குவல் டு இந்த டூ ஃபிஃப்டி லாஸ் ஆஃப் ஃபிஃப்டி பொமிகிரானட்லேருந்து மைனஸ் ப்ராஃபிட் ஆஃப் தேர்ட்டி ஆப்பிள்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு டென் ருபீஸ் ஆன்சர் கிடைக்கிது இந்த ஆன்சர் வந்து நமக்கு லாஸ் இதுதான் வந்து நமக்கு ஓவரால் லாஸ் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் டூரிங் எ ட்ரவுட் வாட்டர் லெவல் இன் எ டேம் ஃபெல் இன் த்ரீ இன்ச்சஸ் பெர் வீக் ஃபார் சிக்ஸ் கன்சிகூட்டிவ் வீக்ஸ் வாட் வாஸ் த சேஞ்ச் இன் த வாட்டர் லெவல் இன் த டேம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் ஒரு வாட்டர் அதாவது ஒரு டேமில் வந்து வாட்டர் லெவல் வந்து ஒன் வீக்ல த்ரீ இன்ச்சஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ அப்போ சிக்ஸ் வீக்ல வந்து எவ்வளோ டோட்டலாக வந்து டிகிரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க த வாட்டர் லெவல் இன் ஒன் வீக் த வாட்டர் லெவல் ஃபெல்லுன்னு எழுதலாம் இல்லைனா வந்து டிக்ரீஸ் கூட எழுதிக்கலாம் த வாட்டர் லெவல் டிக்ரீஸ் இன் ஒன் வீக் வந்து த்ரீ இன்ச்சஸ் தேர்ஃபோர் ஃபோர் த வாட்டர் லெவல் டிக்ரீஸ் இன் சிக்ஸ் வீக் ஈக்குவல் டூ அப்படின்னா சிக்ஸையும் த்ரீயும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் கிடைக்கிது இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் தான் வந்து நமக்கு டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிருக்க வாட்டர் லெவல் இப்போ டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிருக்க வாட்டர் லெவல் வந்து நமக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் புத்தா வாஸ் பார்ன் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ பிசி பிசின்னா வந்து பிஃபோர் கிறிஸ்டன்னு சொல்லுவாங்க அதாவது அதோட இந்த இயர்ஸ் வந்து நமக்கு எப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் இந்த மாதிரி வந்து நமக்கு டிக்ரீஸ் வரும் இத இயர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ அண்ட் டைட் இன் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பிசி வாஸ்கி லைவ் அலைவ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் வந்து புத்தா வந்து உயிரோடு இருந்தாரா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அண்ட் ஃபைண்ட் ஹீஸ் லைஃப் டைம் அப்போ அவரோட அதாவது அவர் பர்த் டைம்லேருந்து டெத் டைம் கொடுத்துருக்காங்க அவரோட லைஃப் டைம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் வாஸ்கி அலைவின் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் அவர் இருந்திருக்காரு இந்த இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர் லைன் போடுங்க அப்போ ஃபைவ் ஹண்ட்ரடு மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீலேருந்து நமக்கு இது கம்மியாகிட்டே வரும் இயர் வந்து நமக்கு எப்படி பிசியில் எப்படி போகும் அப்படின்னா நமக்கு ம இயர் வந்து நமக்கு மைனஸில் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் ஸோ மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி இங்கே நடுவில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கும் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் அப் டூ நமக்கு எத்தனை இயர் வரைக்கும் அவர் உயிரோட இருந்திருக்காரு மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ அப்போ மைனஸ் சாரி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் வந்து புத்தா வந்து உயிரோட தான் இருந்திருக்காரு அதை நம்ம எப்படி எழுதணும் எஸ் ஹி வாஸ் அலைவ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி நெக்ஸ்ட் பாருங்கள் அவரோட லைஃப் டைம் கண்டுபிடிக்கணும் புத்தா பார்இன் புத்தா வந்து எந்த இயரில் நமக்கு பா பறந்துருக்காரு மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ எந்த இயரில் வந்து அவர் டைடாக இருக்க இறந்துருக்காரு மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ அப்புறம் லைஃப் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீலேருந்து நம்ம மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீயே நம்ம சப்ராக்ட் பண்ணணும் சரி இப்போ மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ அப்படி வச்சுக்கோங்க இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்த்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸும் மைனஸும் நமக்கு இது சப்ராக்ட் சம்மாக மாறும் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீயை ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி த்ரீலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீயே நம்ம சப்ராக் பண்ணும்போது நமக்கு எயிட்டி இயர் எயிட்டி கிடைக்கும் அப்போ புத்தாஸ் லைஃப் டைம் ஈக்குவல் டு எயிட்டி இயர்ஸ் அவர் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் அவர் உயிரோட இருந்திருக்காரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்